ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கஜா புயலால் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர்னு 6 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் உடைமைகளை இழந்து ரொம்பவே அவதிப்பட்டு வராங்க. தமிழக அரசு சார்பாக அங்கே நிவாரணப் பொருட்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட பகுதிகளை மேற்பார்வையிறதுக்காண்டி புதுக்கோட்டை மாவட்டம் போயிருக்காங்க. அங்கே மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு நிவாரணப் பொருட்களும் வழங்கியிருக்காங்க. ஆனால் மேற்கொண்டு மேற்பார்வையிடாமல் அவங்க பயணத்தை பாதியிலே முடிச்சுட்டு திரும்பியிருக்காங்க. இந்த விஷயம் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பத்தாதுன்னு இப்போ கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குறதுக்கு அதிமுகவினர் டோக்கன் தயார் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் அதிமுகவினர் அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் அந்த டோக்கனை கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால 30% மக்களுக்கு தான் நிவாரணப் பொருட்கள் போகுது. இந்த விஷயம் பொதுமக்களிடையே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட பகுதிகளை மேற்பார்வையிட வர அதிமுக அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்க வந்து குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் ஏன் டோக்கன் கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சண்டையெல்லாம் போட்டிருக்காங்களாம். ஸோ இந்த அதிமுகவினர் ஏற்படுத்தப்பட்ட இந்த டோக்கன் முறை மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் முழுமையாக போய் சேரல அப்படின்னு தொடர்ந்து வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.